வணக்கம். அக்ரி டாக்டர் ஆன்லைன் சேனல் டிவியில் மறுபடியும் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதுரையிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மேலமாத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வாழை விவசாயம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தோட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முப்பட்டை அப்படின்ற ஒரு ரகத்தோட வாழையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து மணிகண்டன் அப்படின்ற விவசாயி வந்து வாழையை வந்து பல்வேறு விதமான வாழைகளில் இவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா முப்பட்டை வாழை. நம்ம இதை பற்றி முப்பட்டை வாழையில் சாகுபடியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன லாபங்கள் இருக்கிறத நம்ம இப்போ நேராக வந்து காணப்போகிறோம். வணக்கம்ண்ணே. ஆனால் நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக வந்து வாழை விவசாயம் நீங்கள் பண்ணுறீங்க? நான் ஒரு 25 வருஷமாக பண்ணுறேன். 25 வருஷமாக வந்து வாழை விவசாயம் பண்ணுறேன். வாழை இப்போ வாழை விவசாயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் விவசாயங்கிறதே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ வந்து வாழை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா காற்றுக்கு சாயக்கூடியது. ஸோ வந்து குலை தள்ளிச்சு அப்படின்னா முட்டு கொடுக்கணும். இப்படி பல்வேறான சூழல்களாக இருக்குது. அதில் வந்து முப்பட்டை வாழை வந்து என்ன வகையான ஸ்பெஷல், முப்பட்டை வாழையை வந்து ஏன் நீங்கள் தொடர்ந்து சாகுபடி பண்ணுறீங்க? முப்பட்டையில் வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு கண்டு போட்டதுலேருந்து 3 மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு பலன் கொடுக்குற மாதிரி இலை இந்த இது வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, நம்ம அந்த கரெக்டான டயத்தில் விலையும் விட்டு கொடுக்காமல் விற்கும் முப்பட்டை. இப்போ இந்த வருஷம்னா கொஞ்சம் சரியில்லாமல் முப்பட்டை. இப்போ எத்தனை ஏக்கர் வந்து முப்பட்டை வாழை வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க? இப்போ முப்பட்டை வந்து ஒரு 1.5 ஏக்கர் போட்டிருக்கேனே. 1.5 ஏக்கர் வந்து நீங்கள் வந்து முப்பட்டை வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க? ஒட்டு ஒரு 1.5 ஏக்கர். இப்போ 1.5 ஏக்கர் வந்து முப்பட்டை வந்து ஒட்டுன்னா என்ன சொல்கிறீங்க புரியல எனக்கு? ஒட்டு வாழை, இதில் இன்னொன்று ஒட்டு. ஒட்டு வாழை நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ 1.5 ஏக்கரில் வந்து எத்தனை வாழைகள் போட்டிருக்கீங்க மொத்தம்? இதில் ஒரு 1500 வாழை. 1500 வாழை நிற்குது. இப்போ வந்து முப்பட்டைக்கு வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 அடி உயரம் மாதிரி இருக்குது. இதுக்கு எவ்வளோ அடி உயரம் தேவை, என்ன மாதிரியான மண் வந்து வாக தேவை இந்த முப்பட்டை? இது எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் ஈழக்கலியான ஏரியா. இதில் கொஞ்சம் மண் வந்து கீழே தோண்டி மேலே போட்டாதான் கொஞ்சம் ஆழம் வேர் வந்து ஒரு இது மாதிரி இறங்கும் இல்லைன்னா அழுகுத்தன்மை வந்துடும். அது வந்து வாழை எந்திரிக்காது. அதனால வந்து இந்த ஈர அந்த களிமண்ணுக்கு ஏற்ற மாதிரி வந்து உயரம் டயர் அந்த அது மேலே வந்து மண் வந்து உங்களுக்கு காஞ்சி கொடுத்தாத்தேன் கீழே அந்த ஈரத்தை சுண்டி கொடுக்கும் ஆழம் போட்டால். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ இந்த கன்று வந்து எங்கேருந்து நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க? இல்லை நீங்கள் தொடர்ந்து வந்து என்னுடைய உங்களுடைய கன்றுகளே நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து மறு சுழற்சி முறமாக வந்து கொண்டு வரீங்க? ஆமாம். இப்போ என்ன வகையான மண்ணுக்கு வந்து இது நல்லா வரும் முப்பட்டை? இதோட களிமண்ணோட இந்த மண்ணை பிரம்மாண்டமாக சம்பாதிக்கலாம், நல்லா வரும் அப்படின்னா அது என்ன மண்? இந்த மண்ணே நல்லா வரும். இந்த மண்ணுமே இந்த களிமண்ணே 8 மாத காலங்கள் வந்து நீங்கள் வந்து ஆகுன்றீங்க. அதாவது 8 மாதம் வந்து ஒரு இது வளர்ந்து வர்றதுக்கு 8 மாத காலங்கள் ஆகும். இப்போ 8 மாத காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ காற்று இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முப்பட்டை இந்த வாழை மரம் சாயறதுக்கு எது வாய்ப்புகள் இருக்கா? இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதுக்கு வந்து 8 மாதம் எப்பயும் வந்து அது சாய்க்கும். பொத்தீண்டு ஆரம்பித்து வெளியே தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தண்ணி இனி பாய்ச்சினோம்னா முட்டுக்கம்பு இதெல்லாம் போடணும்னா கீழே தள்ளிடும், வேறு பிடுங்கா கீழே வந்துடும். அதுக்கு வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாகவே இப்படி வரும்போதே இப்போ போட்டுருணும். ஓ, இந்த மாதிரி போடலைன்னா அடுத்து கீழே கொஞ்சம் அப்படியே வெயிட் ஏற ஏற காய் ஊற ஊற கீழே இறங்கிடும். கீழே இறங்கிடும், கீழே சின்ன காற்று அடித்தாலும் கீழே வந்துடும். இப்போ தொழிலாளர்கள்லாம் எப்படி இருக்காங்க இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா? தொழிலாளர்கள் பற்றாக்குறை பெரிய இது இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக காசு கூலி கொடுத்தா கூட வரக்கூடாத சூழலில் இன்றைக்கி இருக்காங்க. நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, இந்த பகுதி எப்படி இருக்குது? இங்கேயும் அதே பிரச்சனை நிறையா இருக்குது, இருந்தாலும் எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்குதுல்ல. இதில் பூச்சி தாக்குதல் மருந்து என்ன 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 மாதிரியான இது இருக்குது? மருந்தே நான் போடுறதே இல்லை சார், யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஓ, ரசாயன மருந்து எதுவுமே நீங்கள் பயன்படுத்துறதே இல்லை, உரம் வைக்கிறது தான். அதே மாதிரி இப்போ இந்த சீக்கு விழு சீக்கு அடிக்கவே அடிக்காது மண்ணு. ஓ, இந்த அதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே செய்யாது. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா வந்து இப்போ இந்த முப்பட்டை வந்து வாழை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கேள்வி இருக்குது முப்பட்டைக்கு. இது வந்து பச்சிக்கு போடக்கூடிய ஒரு வாழை அப்படின்ற ஒரு கருத்து வந்து இருக்கு. அது வந்து ஒட்டு, அது வந்து ஒட்டு ஒட்டு. இது வந்து பழம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக நல்லா இருக்கும். நாட்டு பழம் தான் சார், நாட்டு பழம் தான். ஆமாம், நான் இப்போ சமீபத்தில் அது ஒன்று சொல்கிறாங்க முப்பட்டை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போடுறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு நீ சொல்கிறது வந்து ஒட்டை சொல்லியிருப்பாங்க ஒட்டு. அப்போ இது வந்து முப்பட்டைங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நாட்டு ரகம் தான். இது நம்மளுடைய நாட்டு பழம் தான் சார், நாட்டு பழம் தான். ஆமாம், அதனுடைய ஒட்டு இது. ஓ ஓ, நாட்டு பழத்தினுடைய ஒட்டு முப்பட்டை. முப்பட்டை இல்லை, எனக்கு நினைக்கிறேன்னா நாட்டு பழத்தில் கூடிய அத்தனை சத்துக்களும் அதுக்குள்ளே ருசி சுவை எல்லாமே முப்பட்டையிலேயே கிடைக்குமா? இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நாட்டு பழத்தை விட. நாட்டு பழத்தோட கம்மியாக இருக்கும் கொஞ்சம். மற்றபடி வந்து எல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து முப்பட்டையுடைய குலை வந்து என்ன ரேட்டு போகுது? இன்னைக்கு வந்து ரொம்ப 150 ரூபாயிலேருந்து போகுதுன்றாங்க. தண்டு பூ இதெல்லாம் என்ன மாதிரி, அது உங்களுக்கு எதுவும் விற்பனைக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, நான் ஒரே தண்டு பூவை கூட வைக்க மாட்டேன். நம்ம ஆனால் யோசி வெட்டி போயிடுவாங்க, ஒன்றும் இலையாக இருப்போம் இல்லைன்னா காய் வெட்டுவோம். நம்ம போட்டிருக்க பக்குவத்தில் பட்டத்தில் வந்து இப்போ யார்ட்டும் கிடையாது, யார்ட்டுமே கிடையாது கிடையாது. இப்போ இந்த இப்போ இன்னைக்கு பக்கத்தில் கொடிமலை தெரியும் இல்லை. ஓ ஓ, அந்தளவுக்கு நான் அந்த அனுசரித்து அதை மாற்றி இப்படிலாம் வரும்னு எல்லோரும் நிறையா போடுறாங்கன்னு மாற்றிட்டேன்.
மாதத்தை மூணு மாதத்தை தள்ளி கொண்டு வந்துட்டேன். அதனால் மூணு மாதம் செண்டு போடுது, பூரா முடிஞ்சிச்சுன்னா திருப்பி நம்ம கவி லெவலில் வைக்கும். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து முப்பட்ட விவசாயம் பண்ணலாமா, இந்த வாழையை போட்டு விவசாயம்? ஏன் சார், யார் வேணாலும் நீங்கள் கூட பண்ணலாம், ஒன்றும் பஞ்சாயத்து கிடையாது. பண்ணலாம், நெல் இல்லு நட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் எதுவும் வெள்ளாமல் பண்ணாமல் இருக்கணும், நெல் மட்டும் நட்டுருக்கணும். நெல் மட்டும் பண்ணுறது, வேறு எந்த வெள்ளாமே இருந்தால் தான் இந்த முப்பட்ட வாழைக்கு சீக்கு 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 அடிக்கும். ஓ, இல்லைன்னா சீக்கு அடிச்சிடும். இப்போ தொடர்ந்து இதில் விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதில் வாழையை போட்டு வந்து முப்பாட்டை போட முடியாது. நெல்லாக நட்டுக்கிட்டு வேணால் அவங்களுக்கு முப்பாட்டை போடலாம். நெல்லுக்கும் முப்பட்டைக்கும் அவ்வளோ ஒரு குலை, ஆறு மாதம் சகதி குலை இது பூரா புழு பூச்சியில் அழி உள்ள அவங்களுக்கு சத்து உரம் தெளித்து வச்சுருக்கோம், மண்ணில் சத்து ஈல்டு கூட இருக்கும். போட்டோம் மூணு மாதம், எனக்கெல்லாம் போனதோட அஞ்சரை மாதத்துலேயே எல்லாம் பற்றி விட்டுருச்சு முப்பட்டை. ஓ, எட்டு மாதங்கிறது அஞ்சரை மாதம், அஞ்சரை மாதத்தில் போட்டு எட்டு மாதத்தில் காய் வெட்டுற மாதிரி வந்துருச்சு. அதாவது வந்து விவசாயம் வந்து மணிகண்டன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முப்பட்ட விவசாயங்கிறது வந்து, அதாவது கடந்த ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டுகள்லாம் வந்து ஒரு குலை 400-500 ரூபாய்க்கு வந்து விற்பனைக்கு போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மிக ரொம்ப குறைவாக 150 ரூபாய் தான் போகுதுன்றாங்க. கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரில் வந்து இவர் வந்து இதை நம்பி வந்து விவசாயத்தை பண்ணியிருக்காப்புல. தொடர்ந்து பண்ணுறனால வந்து இந்த ஒரு ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவர் இலைக்கும் மட்டும்தான் பயன்படுத்துகிறார். இலையை தவிர்த்து பூ தண்டு கூட வந்து அவர் நான் வந்து விற்பனைக்காக கொண்டு போகிறதில்லன்றாப்புல. ஸோ இந்த முறை வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நஷ்டம் தான், அதை வந்து முழுமையாகவே நஷ்டம்னு நான் சொல்லலாம். இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, விலை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் அதிகமாக பலவரத்து வந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இது வந்திருக்கு. இன்னொன்று கேட்டிங்கன்னா, 8 மாதம் வந்து ஆகக்கூடிய இந்த இது சூழல் வந்து இவருக்கு 5.5 மாதம்லாம் வந்திருக்கு. என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா, முப்பட்டையை நீங்கள் பயிர் செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் மட்டும்தான் நடப்பட்டிருக்கணும். நெல் நட்டு ஒரு 3 மாதம் கழித்து இது பண்ணலாம். வேறு விவசாயங்கள் பண்ணிங்கன்னா இந்த முப்பட்டை வாழை வந்து வைத்து அதை வளர வைக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. நீங்கள் மேலும் இந்த முப்பட்டை சம்பந்தமாக, அதாவது உங்கள் தோட்டத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், உங்கள் மண் வளம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது இதில் கூடிய சிக்கல்கள் இருந்திருக்கலாம், அது குறித்து நீங்கள் பேசணும்னா இப்போ அவர்கள் விவசாயிகள் நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பரை குறிப்பிட்டு நீங்கள் அதுக்கு வேணுங்கிற தகவல்களை இவற்றை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய மொபைல் எண்ணை மட்டும் சொல்லுங்கள். 95 78 70 83 77. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் முப்பட்டை சார்ந்து ஏதாவது விவசாயம் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மணிகண்டன் விவசாயியை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.